வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். ஒருத்தர் வந்து பயங்கர பிஸியாக இருக்கிறது, ஒரே நாளில் பல விழாக்களில் கலந்துக்கிறது, பத்திரிகை தர்மம், பத்திரிகை அதாவது என்ன சொல்கிறது, இதுதான் பத்திரிகையாளர்களுடைய அறம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அதையே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பொய்யான செய்திகளை பரப்புறது அப்படிங்கிறது இப்போல்லாம் வழக்கமாக போச்சு. இப்போ நல்ல பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிறவங்களெல்லாம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரேர். நல்ல நடுநிலையான நேர்மையான பத்திரிகை அப்படிங்கிறதெல்லாம் கிலோ என்ன விலைன்னு கேட்குற லெவலுக்கு இன்றைக்கி ஆகிப்போச்சு. அதற்கு உதாரணமாக ஜூனியர் உடன் பத்திரிகையில் நம்மவர் கமல்ஹாசனை பற்றி வந்திருக்கிற கூடிய ஒரு செய்தி. அதாவது என்னென்னா, கமல்ஹாசன் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய சாட்டர்டே ஈவினிங்லேருந்தே அது பரபரப்பாயிடுச்சு பிக்பாஸ்லேருந்து, சண்டே காலையில் வந்து அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறாரு. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, முதல்ல வந்து ஆஃபீஸ்க்கு வர்றாரு, கட்சி ஆஃபீஸ்க்கு வர்றாரு, அங்கே எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10 மணிக்கு மயிலாப்பூரில் உள்ள ஒரு கல்யாண மண்டபம், மயிலை ஃபைனான்ஸ் அப்படிங்கிற கல்யாண மண்டபத்தில் கட்சிக்காரங்களோட ஒரு பேச்சு. அந்த பேச்சு தான் கிட்டத்தட்ட 42 நிமிஷம் அவர் பேசின பேச்சு. ரொம்ப அருமையான ஸ்பீச் அது. அதாவது மக்கள் நீதி மய்யம் கட்சி தொண்டர்கள், கமல்ஹாசன் ரசிகர்கள் எல்லோரும் கூடியிருக்கிறாங்க. அங்கே வந்து ஒரு 42 மினிட்ஸ் ஸ்பீச் கொடுக்குறாரு. அதாவது அரசியல் கட்சியில் இருக்கிறவங்க, வெறும் ரசிகராக இருக்கிறவங்க எல்லாரையுமே ஈர்க்கிற மாதிரியான அந்த பேச்சு இருக்குது. கமலோட அரசியலே பிடிக்காத ரசிகர்களும் சில பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அந்த அவங்களுக்கு கூட இந்த பேச்சு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜூனியர் விடனில் எப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, கமல் இப்போல்லாம் சினிமான்னு போயிடுறாரு, என்றைக்காவது ஒரு நாள் தான் இந்த மாதிரி வர்றாரு, அவர் வந்து மருத்துவ முகாமை மட்டும் தொடங்கி வச்சுட்டு அவர் வந்து மயிலாப்பூரில் உள்ள தனியார் கல்லூரி நிகழ்ச்சிக்கு போயிட்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி போனதுனால கட்சிக்காரங்கள்லாம் ரொம்ப கோபமாக இருக்காங்களாம். இருக்கிற தொண்டர்களையாவது தக்க வச்சுக்கணும்னா அடிக்கடி கட்சி மீட்டிங் போடணும், அப்படி மீட்டிங் போடலன்னா கமல் பேசாமல் நான் கட்சியை கலைச்சிடுறேன்னு அறிக்கை விடுறது நல்லது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. அதில் வந்து 1% கூட உண்மை இல்லை. அதாவது என்ன பியூட்டி அப்படின்னா, அவர் வந்து அல்வார்பேட்டை மக்கள் நீதி மய்யம் அலுவலகத்தில் அவர் வந்தது உண்மை, அதை முடிச்சுட்டு நேராக மயிலாப்பூருக்கு போனது உண்மை. ஆனால் மயிலாப்பூரில் போய் அவர் பேசினதும் மக்கள் நீதி மய்யம் கட்சி தொண்டர்கள்ட்ட தான். அது தெளிவாக ஏற்கனவே போட்டாச்சு, திங்கட்கிழமை காலையில் ஃபங்க்ஷனு மயிலாப்பூரில் உள்ள மயிலை ஃபைனான்ஸ் கல்யாண மண்டபத்தில் நடைபெறும்னு போட்டாச்சு. எல்லோரும் அங்கே திரண்டு வந்துட்டாங்க. அதில் தான் அவர் 42 நிமிஷம் அவர் பேசியிருக்காரு. உண்மை இப்படி இருக்க இதை வந்து திரிச்சு கமல் கட்சியை கலைச்சிடலாம், அவர் சினிமான்னு போயிடுறாரு அப்படின்னு திரும்ப இப்போவும், அதாவது உண்மைக்கு மாறான செய்தி, அவர் மயிலாப்பூர் தனியார் காலேஜுக்கு போனாராம். மயிலாப்பூரில் எந்த தனியார் காலேஜில் போய் அவர் பேசினார், அதுக்கு ஏதாவது ஆதாரம் கொடுக்க முடியுமா? அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்கலை. அவர் சினிமான்னு போகிறாருன்னா அவர் தெளிவாக சொல்கிறார், எப்பா என்கிட்ட கையில் பணம் இல்லை, நான் சினிமாவில் நடித்தா தான் பணம் கொண்டு வர முடியும், அரசியல் என்னோடய முழு நேர தொழில் கிடையாது, யாருமே முழு நேர எதுவுமே கிடையாது, நம்ம 8 மணி நேரம் தூங்குகிறோம், அப்போ 8 மணி நேரம் நம்ம 24 மணி நேரம் விழிச்சிருக்கோன்னு சொல்ல முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்கிறாரு. பிக் பாஸ் போனால் தான் எனக்கு பைசா, சினிமா அந்த நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சம்பாதிக்கிறேன், அதில் வந்து சொல்கிறதுல வந்து எந்த தயக்கமோ அவமானமோ கிடையாதுன்னு கிளியராக சொல்கிறாரு. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இப்போ இது வந்து ஜூனியர் விடன் ஒரு வன்ம நோக்கத்தோடு தப்பான செய்தியை பரப்புகிறாங்க. அதாவது கமல் வந்து சரியாக செயல்படலை, அவருக்கு வந்து குறைகள் இருக்குது அப்படின்னா ரைட்டு, நீங்கள் யாரை வேணாலும் விமர்சிக்கலாம், கடவுள் உட்பட காந்தி உட்பட விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள் தான் எல்லாருமே. அப்படி இருக்க நீங்கள் பொய்யான செய்தியை பரப்புறீங்க அப்படிங்கிறதான் நம்முடைய குற்றச்சாட்டு. 100% பொய்யான செய்தி இது. இதை போட்டுட்டு இதுக்கு ஒரு மன்னிப்பு கூட தெரிவிக்கலை. மக்கள் நீதி மய்யம் வழக்கறிஞர் அணி என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை. இது தொடர்பாக ஜூனியர் விகடனுக்கு ஒரு நோட்டீஸ் விடணும். அவங்க அடுத்த பதிப்பில் வந்து அவங்க மன்னிப்பு கேட்கலைன்னா நிச்சயமாக இந்த இதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இது வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் அந்த கட்சியை பற்றி தவறான நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு அந்த செய்தியை போட்டிருக்காங்கன்னா அவங்க மீது 1 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு தொடக்கணும். இது வந்து அப்போ தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. இப்போ ஃப்ரீயாக விட்டோன்னா அவங்க இன்னும் நிறையா போடுவாங்க. கமல் வந்து பிக்பாஸுக்கே போகல, பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வேறு ஒருத்தர் கமல் மாதிரி ஒருத்தர் உலகத்தில் 10 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறாரு, கமல் வீட்டில் உட்காந்துருக்காருன்னு சொல்லுவாங்க. இந்தியன் 2ல கமலே நடிக்கலை, அந்த மேக்கப் போட்டு நடிக்கிறவர் வேறு ஒரு ஆளுன்னு கூட ஜூனியர் விகடன் செய்தி போடுவாங்க. அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இப்போவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஜூனியர் விகடனை வன்மையாக கண்டிக்கிறோம். கமல்ஹாசனின் நெருக்கமான நண்பர் அப்படின்னா அது வந்து சித்ரா லட்சுமணன். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, நண்பர்களை பற்றி கமல் எப்படி அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், நான் எப்போ 16 வயது நிலை அந்த காலகட்டத்தில் கமலை எப்படி பார்த்தேனோ, சமீபத்தில் விக்ரமுக்கு அப்புறம் போய் பார்த்தப்போ
அவர் அப்படியே தான் இருக்காரு. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி பல நண்பர்கள் ஒரு 15-20 பேர் என்னால் சொல்ல முடியும். அவர் வந்து எந்த காலத்திலுமே நண்பர்களை விட்டு கொடுத்ததே கிடையாது. அவர் ஒரு தடவை பாண்ட் ஆயிட்டார்னா அவர் பழசம் மறக்க மாட்டார். நான் இன்றைக்கி இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறேன், நீலாம் சாதாரண ஆள் அப்படின்லாம் நினைக்க மாட்டார். யாராக இருந்தாலும் அதுக்கு உதாரணம் நான். என்கிட்ட நான் ஒரு நிருபராக இருக்கிறப்ப அவர்கிட்ட பழகினேன். இன்றைக்கி அவர் எங்கேயோ இருக்கார், ஆனாலும் என்னை வந்து கூப்பிட்டு பேசி நான் எப்படி இருக்கேன்னு கேட்டு எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேட்டு இந்த மாதிரி பல பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ என்னால் வந்து ஒரு 15 பேரை சொல்ல முடியும், அதுதான் கமலஹாசன். எந்த காலத்துலேயுமே அவர் வந்து பழசாக மறந்தது கிடையாது, தான் பெரிய ஆளாகிட்டோம் அப்படின்லாம் அவர் நினச்சதே கிடையாது. ஏன்னா அவர் சொல்லுவார் அடிக்கடி, சாவித்ரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாங்க, அவங்க கடைசியில் எப்படி இறந்தாங்க, தியாகராஜ பாகவதர் எப்படி இருந்தார் அப்படின்னு அவர் பல விஷயங்களை நேராக பார்த்துருக்காரு. அதனால் எதையுமே அவர் தலைக்கு எடுத்துக்க மாட்டார். தோல்வி வந்தாலும் அதை வந்து ரொம்ப இது பண்ண மாட்டார், வெற்றி வந்தாலும் தலைக்கு எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சித்ரா லட்சுமணன் கமலஹாசனுக்காகவே தனியாக வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அது நல்லா இருந்தது கேட்குறப்ப.